வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதில் பயிற்சி 2 7 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு √5 + 2 எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² மதிப்பை காண்க. இங்கே எக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம எதை எதை கூட்டணும், எக்ஸ் ஸ்கொயரே 1/x² கூட்டணும். நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிருவோம். முதல்ல கொடுத்துருந்த எக்ஸை எடுத்து எழுதுவோம். என்ன இருக்குது பாருங்கள், √5 + 2. நம்ம கண்டுபிடிக்க போகிறது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே ஸ்கொயர் போட்டால் என்ன செய்யணும், இங்கேயும் நம்ம ஸ்கொயர் போடணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மொத்தமாக தான் ஸ்கொயர் பண்ணணும், தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிடாதீங்க. சரியா பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா, a + b² ஈக்குவல் டு a² + b² + 2ab. ஏக்கு பதில் என்ன இருக்குது, √5 √5² பிக்கு பதில் என்ன இருக்குது, 2² + 2. ஃபார்முலாவுக்கு 2, ஏக்கு பதிலாக √5, பிக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், 2. சரி, அந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம எழுதிட்டோம். ஈக்குவல் டு √5 ஸ்கொயர் பண்ண போகிறோம். √5 × √5 = 5. அதாவது √5 × √5 = √25. அப்போ 25 வர்க்கம்ல எழுதணும், 5 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 2 × 2 = 4 = 4 √5. கூட்டிடலாமா, 5 ஐ 4 கூட்டினா 9, இந்த 4 √5 அப்படியே தான் வரும். இதுதான் எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு. அதுக்கடுத்தது நமக்கு என்ன வேணும்னா 1/x² மதிப்பு வேணும். இது வந்து எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு, நமக்கு 1/x² மதிப்பு வேணும். அப்போ 1/ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9 + 4 √5. இப்போ பாருங்கள், இதற்கு நம்ம இணை காரணி எடுக்க போகிறோம். அப்போ இணை காரணி அங்கே ப்ளஸ் இருக்கா, மைனஸ்னு கொண்டு நம்ம பெருக்கணும். 9 - 4√5, 9 - 4√5. இதான் என்னது, இணை காரணியை கொண்டு தொகுதியையும் பகுதியையும் பெருக்கிறது. இப்போ பாருங்கள், 1 ஐயும் 9 - 4√5 பெருங்க, என்ன வரும், 9 - 4√5 தான் வரும். இந்த இடத்த நம்ம அப்படியே பெருக்க போகிறோம். என்ன ஃபார்முலா பாருங்கள், a + b × a - b ஈக்குவல் டு a² - b² இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாமா. ஏக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், 9. அப்போது 9² அதுக்கடுத்தது ஃபார்முலா இருக்க மைனஸ், பிக்கு பதில் என்ன இருக்குன்னா 4√5 இருக்குது, இதை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ பாருங்கள், தொகுதியில் எந்த மாற்றமும் இல்லை, 9 - 4√5 / 9² பண்ணால் 9 9 = 81 மைனஸ் 4² பண்ணால் 16. இது வந்து ஸ்கொயர் தனித்தனியாக பண்ணிக்கலாம், 4² பண்ணால் 16. √5 ஸ்கொயர் பண்ண போகிறோம். √5 × √5 = 5 தான். அதாவது √5 × √5 = என்ன வரும், √25. 25 வர்க்கம் எடுத்து 5. சரியா, இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 9 - 4√5 / 81 மைனஸ் 16 ஐயும் 5ஐயும் பெருக்க போகிறோம். 16 × 5 = 80 ஈக்குவல் டு 9 - 4√5 / 81 = 80 கழிச்சோம்னா அங்கே என்ன வரும், 1 வரும். பகுதியில் 1 போடணும் அவசியம் இல்லை. இதான் என்னது, நமக்கு தேவையான 1/x² மதிப்பு. இது புரியுதா பாருங்கள், பகுதியில் என்ன போடல, 81 - 80 கழிச்சா 1 வரும். பகுதியில் 1 போடணும் அவசியம் கிடையாது, அதனால் நம்ம விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், therefore x² + 1/x² ரெண்டையும் கூட்ட போகிறோம். ஈக்குவல் டு x² மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், என்ன, 9 + 4√5 ப்ளஸ் 1/x² இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், 9 - 4√5. எது கேன்சல் ஆகும், இந்த 4√5 இந்த -4√5 கேன்சல் ஆகிரும். மிச்சம் என்ன இருக்குது, 9 + 9 கூட்டிட்டோம் எவ்வளவு, 18. இதுதான் நமக்கு தேவையான x² + 1/x² மதிப்பு. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.